ஸ்ரீ ராமன் ஜோடு ஆய்வுக்குழுவில் பயணிக்கும் அனைவருக்கும் வணக்கம். மதிப்புக்குரிய அட்மின் அவர்களுக்கும் வணக்கம். இன்றைய தினம் அள்ளி கொடுப்பதில் அசுபகிரகங்களா சுபகிரகங்களா என்ற ஒரு பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்திற்கு தலைமை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கும் அன்பிற்குரிய பாசத்திற்கு ஈரோடு ஸ்ரீமதி மீனாட்சி வெங்கடேசன் அவர்களுக்கு எனது வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டிமன்றத்தை நல்ல முறையில் தொகுத்து வழங்கக்கூடிய சுப்பிரமணிய ஓதுவார் அவர்களையும் யூடியூப்பில் பதிவேற்றுக் கொண்டிருந்த பச்சைத்தனியில் விளக்கறிந்து அருள் பாலிக்கும் பவுளியம்மனினர் அருள் பெற்ற திருவாளர் ஏஎஸ் சிவகுமார் அவர்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அசுபகரங்களை என்ற அணியில் பேசுகின்ற எனது அன்பிற்குரிய ஜோட சொந்தங்கள் அனைவருக்கும், அதேபோல் எதிரணியில் பேசுகின்ற ஜோட சொந்தங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அள்ளி கொடுப்பதில் அசோபகிரகங்கள் சிறந்தது. எனது உறவினர் ஒருவருக்கு ரிஷப லக்னம், 9 இடத்திலே செவ்வாய், செவ்வாய் சனி ராகு. அவர் ஒரு கம்பெனியில் வேலையில் இருந்தார். அவருடன் ஒரு நண்பர் வேலை செய்திருந்தார். அவர் இவருக்கு முன்னால் அந்த கம்பெனியிலிருந்து ரிசைன் பண்ணிட்டு சென்று விட்டார். அவர் போய் ஒரு கம்பெனி வைத்து நல்ல முறையில் முன்னேறினார். ஆனால் அவருக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு ஆள் வேண்டும். இந்த எனது உறவினரிடம் அவர் வேலை செய்து பண்ணால் எனது உறவினரை பற்றி அவனுக்கு நல்ல முறையில் தெரியும். அப்பொழுது ரிஷபலக்கணம் அவருக்கு நடந்தது. செவ்வாய் திசான் எனது உறவினருக்கு நடந்து கொண்டிருக்கிறது. செவ்வாய் சனி ராகு, சனி தொழில், செவ்வாய் பவுண்டரி ஒர்க், அது மாதிரி செய்ய ராகு முஸ்லீம். அந்த முஸ்லீம் நண்பரிடம் போய் வேலை செய்தார். இங்கே அவர் வேலை செய்த இடத்திலே சம்பளம் 20 ரூபாய் தான், அங்கே அவருக்கு 40 ரூபாய் கொடுத்து வேலை செய்தார். அதேபோல் அந்த சமயத்தில் அவர் வேலை செய்த சமயத்திலே அவரது பொண்ணுக்கும் உறவினர் பொண்ணுக்கும் திருமணம் வந்தது. திருமணத்திற்கும் காசு கொடுத்தார். அதேபோல் அவருடைய காரையும் கொடுத்து உதவினார். இது அந்த அசுப கிரகம் அவருக்கு அள்ளி வழங்கவில்லையா? அதேபோல் இன்னொரு உறவினருக்கு ரிஷபலக்கணம், அதே செவ்வாய் அவிட்ட நட்சத்திரம்தான். ரிஷபலக்கணத்துக்கு செவ்வாய் 7-12 குடையர். 12 இடம் என்பது வெளியூர், வெளிநாடு, வெளி தேசத்தை குறிப்பது. அதே செவ்வாய் திசையில் அவர் தனது நண்பருடன் வெளிநாடு சென்று பெட்ரோல் பங்கில் நல்ல முறையில் வேலை செய்து வந்தார். அப்பொழுது அந்த அசுப கிரகம் அவருக்கு அள்ளி கொடுக்கவில்லையா? இன்னொன்று பார்த்தீன் என்று சொன்னால், எனது இன்னொரு உறவினருக்கு தனுசு லக்னம், 7 ராகு, நடைபெற்றது ராகு திசை. அந்த ராகு மோசத்தை செய்வார் என்று சொன்னார்கள். மிதனத்தில் இருந்தார். அது காலபுருஷின் 3 ராசி, காற்று ராசி அல்லவா அவரை வெளிநாடு சென்று வேலை செய்ய வைத்தது. காரணம், 10க்கு 10 ராகு இருக்கிறார். பாருங்கள், இதுபோல் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அதேபோல் அசுப கிரகங்கள் கொடுத்தால் யாரும் தடுக்கவே முடியாது. உதாரணத்திற்கு சனி பகவானை அசுப கிரகம் என்று சொல்கிறோம். சனி பகவான் தானே ஆயுள் கிரகம். அவர் ஆயிலை அள்ளி கொடுத்தால் தானே எல்லாமே பண்ண முடியும். ஆக ஆயிலை கொடுப்பதும் அசுப கிரகமான சனிதான். அதேபோல் அள்ளி கொடுப்பதும் இந்த அசுப கிரகங்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.